வலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். 2016 ஆண்டு இந்தியாவில் தங்கள் எனும் திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்டது. அந்த திரைப்படத்தில் நடித்தவர்தான் ஜாரா வாசிம். அந்த திரைப்படத்தில் நடித்த பின்னர் அவருக்கு பல திரைப்படங்களில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் அனைத்து பட வாய்ப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு, நான் ஒரு முஸ்லிம், இனி படங்களில் நடிக்க மாட்டேன் என்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்தியாவில் பெயரளவில் மட்டும் இஸ்லாமியர்களாக வாழக்கூடியவர்கள் அதிகம். அப்படியான ஒரு குடும்பத்தில் பிறந்தவரே ஜாரா வாசிம். பெயர் மட்டும்தான் ஜாரா வாசிம், ஆனால் அவர் நடந்து கொண்ட விதமோ ஆடல் பாடல் குத்தாட்டம் என்று தனது வாழ்வை கழித்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் தங்கள் திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இப்போது இஸ்லாத்திற்காக தனது வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ஜாரா வாசிம். பல பட வாய்ப்புகள் கிடைத்தும் ஏன் அவற்றை உதறி தள்ளினீர்கள்? நீங்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டுதானே முதல் படமும் நடித்தீர்கள், அப்போது என்ன ஆனது உங்கள் இஸ்லாம் என்று பல கேள்விகளை தொடுத்தது ஊடகங்கள். ஆனால் அனைத்து கேள்விகளுக்கும் அழகான முறையில் பதிலளித்தார் ஜாரா வாசிம். அவர் கூறினார், பெயரளவில் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். இஸ்லாம் என்றாலோ இஸ்லாமிய கோட்பாடுகள் என்றாலோ என்னவென்றே எனக்கு தெரியாது. எனது பெற்றோர்களும் அதனை எனக்கு கற்றுத்தரவில்லை. இஸ்லாமிய விழுமியங்களையும் இஸ்லாமிய கோட்பாடுகளையும் எனக்கு யாருமே கற்றுத்தரவில்லை. அதுவே முன்னர் நான் படத்தில் நடிக்க காரணம். ஒரு நாள் எனது நண்பியை சந்திப்பதற்காக வேண்டி மலேசியாவுக்கு சென்றிருந்தேன். அவருடைய வீட்டில் எந்த நேரமும் குரான் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் குரான் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்த நான் என்னை அறியாமலேயே அதில் மூழ்கிவிட்டேன். எனது தோழியிடம் கேட்டேன், எப்படி இவ்வளவு இனிமையாக இந்த குரல் இருக்கிறது, எதை பற்றி இங்கு இசைக்கிறார்கள் என்று அறியாமையில் கேட்டேன். அதற்கு அவள் சிரித்துக்கொண்டே கூறினாள், இது ஒன்றும் சினிமாவில் வரும் இசை கிடையாது, இது அல்லாஹ்வின் வேதம். அந்த வேதத்தில் உள்ள வசனங்களை அவர் அழகாக ஓதி காட்டுகிறார் என்று கூறினாள் எனது தோழி. அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் இஸ்லாம் பற்றிய தகவல்களையும் குரானையும் படிக்க ஆரம்பித்தேன். ஜாகிர் நாயக் எழுதிய பல புத்தகங்களை வாசித்தேன். அவரது பல வீடியோக்கள் பலவற்றை கேட்டேன். ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்து கொண்டு ஏன் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை என்னால் வாழ முடியவில்லை என்று கவலைப்பட்டேன். அதன் பிறகே ஹிஜாபை அணிய ஆரம்பித்தேன், இஸ்லாத்தையும் தழுவினேன். அதன் பிறகு கிடைத்த பட வாய்ப்புகளை உதறி தள்ளிவிட்டேன் என ஊடகங்களுக்கு பதிலளித்தார் ஜாரா வாசிம். அல்லாஹு ரபுல் ஆலமீன் இவரது இம்மை வாழ்விலும் மறுமை வாழ்விலும் வெற்றியை அளிப்பானாக இன்ஷா அல்லாஹ்.